ஜப்பான் இந்தியா இடையேயான 14வது இருதரப்பு உச்சி மாநாட்டில் ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடோவோ இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் பங்கேற்றனர். முன்னதாக இன்று மாலை 2 நாள் பயணமாக டெல்லி வந்திறங்கிய ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடோவை விமான நிலையத்தில் ஒன்றிய அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவி வரவேற்றார். டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் ஃபுமியோ கிஷிடோவை பிரதமர் மோடி வரவேற்றார். அதன் பின்னர் 14வது இருதரப்பு உச்சி மாநாட்டில் இரு நாட்டு தலைவர்களும் பங்கேற்றனர். இரு நாட்டு பிரதிநிதிகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். இந்த மாநாடு மூலம் இந்தியா ஜப்பான் கூட்டுறவானது அமைதி, செழுமை மற்றும் முன்னேற்றத்திற்கான முன்னோக்கிய அடுத்த படிகளை எட்டியுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இரு நாட்டு பொருளாதாரம் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையேயான கலாச்சார தொடர்புகளை ஊக்குவித்தல் போன்றவை குறித்து பேசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, உறுதித்தன்மை, வளம் ஆகியவற்றில் முன்னேற்றம் காண்பது உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைன் மீது ரஷ்யா மீதான தாக்குதல் மற்றும் அதன் பாதிப்புகள் குறித்து இந்த 2 நாள் மாநாட்டில் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பான் பிரதமராக பொறுப்பேற்ற பின் ஃபுமியோ கிஷிடோ இந்தியா வருவது இதுவே முதன்முறையாகும்.